கண்டிப்பா வந்து இதை நம்ம யூன்னு வச்சுட்டோம்னா தான் நமக்கு அந்த டான்எக்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு. நமக்கு என்ன கிடைக்கணும், டான்எக்ஸும் டிஎக்ஸும் வரணும் இல்லையா. ஸோ சீக்கண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு யூ எங்க, அப்போ என்ன எழுதிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் என்ன, டி ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ், டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ் டான் எக்ஸ். இது வந்து நம்ம சீக்கண்ட் எக்ஸ் டான் எக்ஸ். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், சீக்கண்ட் எக்ஸ் தென் டான் எக்ஸ். மறக்காம என்ன எழுதணும், டிஎக்ஸ் இந்த இடத்துல மறக்காம டியூன்னு எழுதணும். நமக்கு என்ன வேணும், டான் எக்ஸும் டிஎக்ஸும் மட்டும்தான் வேணும் இல்லையா. ஸோ டான் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டியு பை இந்த சீக்கண்ட் எக்ஸ் என்னன்றதுல. சரி, இப்போ இதை ரவுண்ட் பண்ணதை பாரு, இங்கேயும் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த ரெண்டையும் பாரு. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணலாம், டியு பை சீக்கண்ட் எக்ஸ். ஸோ இன்டகிரலா இந்த ரவுண்ட் பண்ண ரெண்டுக்கும் பதிலாக டியு பை சீக்கண்ட் எக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த ரூல்ஸ் போட்டுட்டு சீக்கண்ட் எக்ஸ் நம்ம என்ன வச்சுட்டோம், யூ அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் இல்லையா. அப்போ இந்த இப்போ இந்த சீக்கண்ட் எக்ஸ் இங்கே ஒன்று வந்து எக்ஸ் எக்ஸ் வேரியபிள் எக்ஸ் வந்து வேரியபிள் யூ ஆகும் இல்லையா. எக்ஸ் எக்ஸோட வேரியபிள் யூன்னு மாறிடுறப்போ இங்கே எக்ஸ் வரக்கூடாது, அப்போ இதையும் மாற்றணும் இல்லையா. நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துலயே மாற்றிக்கலாம், டியு பை சீக்கண்ட் எக்ஸ் நம்ம என்ன வச்சுட்டோம், யூன்னு வச்சுட்டோம். அப்போ இந்த இடத்துலயே யூன்னு வந்து, ஸோ எல்லாமே யூ 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 இந்த மாதிரி தான் கண்டிப்பாக வரும். அது அதே மாதிரி இன்டெக்ரல் ரூட் யூ இந்த இதை நம்ம எப்படி எழுதலாம், ரூட் யூ பை சாரி ரூட் யூ இன்டு ரூட் யூ அப்படின்னு எழுதலாம் இல்லையா. எனி நம்பர் கேன் பி ரிட்டன் அட் ரூட் இன்டு ரூட். அப்போ இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை இன்டெக்ரல் ஆஃப் ஒன் பை ரூட் யூ இந்த இடத்துல டி யூ. இப்போ ரூட் யூனா என்ன, பவர் வந்து ஆஃப் ஆ, அப்போ அது மேலே கொண்டு வந்தீங்கன்னா யூ பவர் மைனஸ் ஆஃப் அப்படின்னு வந்துடும். அதுக்கு வழக்கமான நம்ம ஃபார்முலா என்ன, என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன். மறக்காம இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், பிளஸ் சி அப்படின்னு எழுதணும். இது என்ன வரும், யூ பவர் ஆஃப் பை ஆஃப் இல்லையா. இந்த இடத்துல இந்த டூ எங்கே போயிடும், மேலே போயிடும். ஸோ டூ இன்ட்டு இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரூட் ஆஃப் யூ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் யூ இல்லை, யூ தான் நம்ம என்னென்னு வச்சுட்டோம், சீக்கண்ட் எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம். ஸோ இந்த இடத்துல சீக்கண்ட் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் டூ ரூட் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் பிளஸ் சி. ஹியர் எத்தனாவது சம் போட்டிருக்கோம், தேர்ட்டீன்த் சம் இல்லையா. ஸோ தேர்ட்டீன்த் சம் ஆன்சர் 2 root of secant x plus c. So this one is correct. So இதுல நாம என்ன பண்ணோம் அப்படினா, இதுல இருக்கறது u னு வச்சிட்டு இதோட டிஃபரன்சியேஷன் secant x tan x இத மட்டும் இங்க வச்சிட்டு இத கீழ கொண்டு வந்து இமிடியேட்டா இத நாம u அப்படினு மாத்திட்டு இந்த இடத்துல இந்த இது போடுறோம். So அடுத்த சம் வந்து 16th சம் செய்யலாம். So now you do 16th sum. In the 16th sum, integral, cos, இந்த x என்னன்னு பார்த்தீங்களா, ஒரு மைனஸ் ஏ ஒரு பிளஸ் ஏ போட்டுக்கலாம். நம்ம அந்த மாதிரி எனி டேர்ம் கேன் பி ரிட்டன் அஸ் ஒரு மைனஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ தட் தி ஆன்சர் இஸ் அன்ஆல்டர்ட். இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஏ இந்த இடத்துல பி எக்ஸ் அப்படின்னு போட்டோம். யூ நோ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ரெண்டோட ஃபார்முலா தெரியும். ஸோ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு இந்த இடத்துல பிளஸ் நமக்கு. ஸோ காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. காசை பொறுத்தளவுக்கு பிளஸ் வந்தால் மைனஸ், மைனஸ் வந்தால் பிளஸ் பட் சைன்ல அப்படி இல்லை, சைன்ல இங்க பிளஸ் வந்தால் இங்க பிளஸ் தான், மைனஸ் மீன்ஸ் மைனஸ் வந்து. So in that way you are writing, so integral cos
இன்டெக்ரல் கூட லாஸ்டா கூட போட்டுக்கலாம் இல்லையா. ஏ அப்படிங்கிற இடத்துல இது இது முழுக்க ஏ அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ தென் காஸ் பி இந்த இடத்துல ஏ தென் மைனஸ் சைன் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ தென் சைன் பி பி அப்படிங்கிற இடத்துல ஏ அப்படின்னு வந்துச்சு. தென் பை இது இது கூட அப்புறமா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கன்சிடர் அப்படின்னு போட்டுட்டு சிம்பிளை பண்ணிட்டு ஃபைனலாக இன்டகிரேஷன் போட்டுருக்கு. இந்த கீழே வந்து காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்ட்டுருக்கு இல்லையா. இந்த டேர்ம் ஒவ்வொன்றுக்காக கொண்டு போகும். ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ காஸ் ஏ பை காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ தென் மைனஸ் சைன் ஏ சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பை காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ. அப்போ இது இது கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது காஸ் ஏ மைனஸ் இங்கே சைன் ஏ சைன் பை காஸ் எப்படி இருக்கான் டேன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ. இதுக்கப்புறம் இப்போ நீ வந்து வேணா இங்கே இன்டகிரல் போட்டே வந்துடு. ஸோ ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் இந்த இடத்துல கன்சிடர் கூட வேண்டாம். இந்த இடத்துல இன்டகிரல் போட்டுக்கலாம். இப்போ இன்டகிரேட் பண்ணுறேன். நமக்கு தெரிய இன்டகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் இது ஈக்குவல் டு ஏ ஏன்னா உள்ள என்னன்னு இருக்கு ஒன்றுன்னு இருக்கு அந்த மாதிரி வச்சுக்கிறேன். அப்போ இந்த காஸ் ஏவை வெளியில் எடுத்துட்டே மெய். அப்போ காஸ் ஏ வேணால் நான் ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன். இந்த காஸ் ஏவை வெளியில் எடுத்துட்டு வெளியில் எடுத்துட்டு இன்டெகிரல் டி எக்ஸ் மைனஸ் இதில் சைன் ஏவை வெளியில் எடுத்துட்டு இன்டெகிரல் டான் தென் எக்ஸ் மைனஸ் ஏ என்ன வரும் எஸ் then minus sin a இங்க tan x உடைய integration integral of tan x dx equal to log of secant x. இது நீ கொஞ்சம் புது ஃபார்முலா இது இந்த எக்ஸசைஸ்ல இப்பதான் நீ பாக்குற. so you that you keep in mind. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும் log of இந்த இடத்துல secant x பிளஸ் சி அப்படின்னு. ஸோ இதோட சம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே யூ இதில் வந்து நம்ம யூனால எதுவுமே வைக்கல பாரு. இதில் ஜஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா அப்படியே டைரெக்டாக இதில் கொண்டு வந்துட்டோம். ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். காஸ் ஏஎஃப் சைன் ஏ லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் சி. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ இந்த சம்ல சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணல. இது யூஸ்ல இந்த ஒரு மைனஸ் ஏ பிளஸ் ஏ போட்டு இந்த அப்படியே போட்டு வந்து இந்த ஆன்சர் வந்து. ஸோ தேங்க்யூ.